Gurur Brahma, Gurur Vishnu, Guru Deva, Maheshwara, Guru Sakshat, Param Brahma, Tasmai Shri Gurave Namaha. Gurave Sarvalokanam, Prajaye Bhavarogyanam, Nitaye Sarvavidyanam, Sri Dakshinamurtaye Namo Namaha. Shri Sadguru Padarvindayo, Charanarvindya, Bhyanamaha. Ellamulla Ammai Appanaga Vilanga Koodiya Shri Shri Swarnambi Ambasi Meeda Veemeeswara Perumaaludaiya Thiruvadigalaiyum Indha Naayadiyan Kanavilum Ninaivilum Nittam Nittam Poojai Seiyakoodiya Ennudaiya Upasanai Devadhai Annai Varahi Annaiyudaiya Paadara Vindangalaiyum Ennudaiya Paramaguru Paramananda Guru Parameshti Guru Ennudaiya Gurunaatharaiyum Vanangi Ulagam Muluvadhum Vaazhakoodiya Britain Tamil நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப க்ரூஷியலா ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாசம் பிப்ரவரி மாசம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியா போயிருக்கும் ஆனா இந்த மார்ச் மாசத்தை பொறுத்த வரையில அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டுற செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு 2:12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க சோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்ல அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கிரன் அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அதுங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம வந்து சாஞ்சு பேசுறது எந்த பக்கம் சப்போர்ட்டா நம்ம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாசம் இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லல அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவா இந்த உலகம் உலகளவில் அந்த மாதிரி பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்து அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்திருக்கிற கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அவ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல கணவன் மனைவி சப்ஜெக்ட்ல ஏன்னா வந்து சூரியன் அங்க ராகு சூரியன் ராகு அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டேங்கிறாங்க சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டேங்கிறாங்க அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுனா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்க பாருங்க சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு குடும்ப கழகம் உண்டு அதே போல
தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லாத அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம், இதுவரை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு அரஸ்ட், ஒருவேளை ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட பற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல. செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வெற்றி போகும். கண்ணி செவ்வாய் கடலும் வெற்றி போகும். அப்ப என்ன ஆகும்னு, நம்மளோட ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கண்ணியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு சூரியன் புதன், இந்த நாலே நாலு இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல இரண்டு வீடுகள்ல மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேர்வதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்ல, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. சோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாசம் எப்படி செய்ய போகுது, முக்கியமா நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மீனராசி என்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாசமாக அமைகிறது. நான் சொன்னேன் காம்பினேஷன்ஸ் தான் சரியில்லை, அதாவது பிளானட்ஸுடைய காம்பினேஷன் சரியில்லை, கிரக அமைப்புகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை, பகை கிரகங்கள்லாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களில் நிறைய கிரகங்கள் பிளானட்ஸ் வந்து பகை கிரகங்களாக ஒன்று கூடுது. அப்போ இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம்னு சொன்னேன். அப்போ மீனராசி என்பவர்களே, உங்கள் ராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு அவரோட 6ஆம் அதிபதி. நீங்கள் மீன ராசியானாலும் மீன லக்னமானாலும் உங்கள் ராசிநாதனோடு உங்கள் ராசியில் 6ஆம் அதிபதி ஒன்றிணைகிறார். யாருங்க, சூரியன் உள்ளவரார். அவர் 15 நாள் இருக்கிறார், அதெல்லாம் அங்கே காரணம் இல்லை. ஆனால் பொதுவாக சூரியன் ராகு தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன். இந்த சூரியன் ராகு ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு கொடுத்துரும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்துரும், மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு குடியரசுத் தலைவராக கூட உட்கார வச்சிடும். இப்போ கூட நம்ம மாண்புமிகு அந்த ஜனாதிபதி முர்மு அவர்கள் அந்த சூரியன் ராகு காம்பினேஷன் தான். எங்கேயோ கடை நிலையில இருக்கக்கூடிய ஒருவரை நம்முடைய நாட்டின் உயர்ந்த பதவி, அந்த பதவியில கொண்டு போய் ஒருத்தர் உட்கார வைக்கிறதுனா அதுக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் தான் அர்த்தம். அவ சற்றும் எதிர்பார்க்காத வகையில உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் அந்த சூரியன் ராகு கொடுப்பாங்க. அப்ப மீன ராசி என்பர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு சாதாரணமாக ஒரு கடையில் கலர் செஞ்சிட்ருக்கீங்க, டக்குன்னு அந்த டைம் போய் கல்லால் போய் கல்லால் உட்கார அப்படின்லாம், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சப்ளையர் பார்த்துட்டு கடையாக போய் சூப்பர்வைசர் போகிறோம் அப்படின்லாம், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீ இனிமேல் நாளில் சூப்பர்வைஸ் போகிறான், நீங்கள் என்னென்னு கவனிக்க வச்சோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கவனிக்க சொல்லலாம், சூப்பர்வைஸ் பண்ண சொல்லலாம், குவாலிட்டி மேனேஜராக போட சொல்லலாம், அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி கிளர்க்காக இருக்கீங்க, உங்களை அப்படியே ஒரு ப்ரமோஷன் கொடுத்து மேனேஜராக மாற்றலாம். அப்போ நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும்
எதிர்பார்க்காத பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, எதிர்பார்க்காத அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சு. நான் சொன்னேன், லாஸ்ட்ல அடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைநிலை ஊழியருக்கு கூட மிகப்பெரிய கோபுரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப இது யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல பிரைவேட் ஜாப்லயும் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கீங்க, இப்போ ஒரு ஜிஎம்ஆ இருக்கீங்க, அடுத்தது நான் வந்து ஒரு ப்ரமோஷன் வரணும் சார் எனக்கு, எனக்கு ப்ரமோஷன் வருமா, அவங்களாம் இந்த கொஸ்டினை கேட்கலாம். அப்ப நீங்களாம் அவங்க பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கலாம், நீங்களா உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பூஜையை பண்ணலாம். அப்ப எதிர்பார்க்காத வகையில் பெரிய பெரிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அதே போல அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இந்த பதவின்னு சொல்லும் போது அது முதல்ல யாருக்கு பொருந்தோம்னா அரசியலுக்கு தான் பொருந்தோம். அந்த அரசியலுக்கு யாரு காரணம்னா சூரியன், அவரும் அங்க இருக்கிறப்போ. அப்போ அரசியலை சார்ந்த மீன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களே, நல்ல பதவிகள், நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு உயர்ந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல மாற்றங்கள் நிகழ்த்தும், ஒருவேளை இடமாற்றங்கள் கூட அமையும். எனக்கு இங்க வந்து சரியா அமையல சார், எனக்கு இங்க சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலைல கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன், சாமி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க சார், நீங்க இடம் மாறுதான், இடம் மாறிக்கலாம், அதுக்கான காலநேரங்கள் வருது, அங்க போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா, தாராளமா. அப்போ இடமாற்றத்துக்கான காலம் வருது. அப்போ அரசியலை பொறுத்தவரை இடமாற்றம், நிறைய இடமாற்றங்கள், இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வருது, நிறைய ஜம்பிங், அரசியலா நிறைய இடமாற்றங்கள் அமைய போகுது. போற இடங்கள்ல நல்லா சிறப்பாகவே இருக்கும், போற இடங்கள்ல நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். பட் உங்களுடைய செல்வாக்கை நீங்க அங்க காமிச்சே ஆகும். நான் யாரு அப்படிங்கிற உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது. மீன ராசி அன்பர்களே, நீங்க எதுவா இருந்தாலும், ஒரு பிரைவேட் ஜாபா இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஹோட்டலா இருக்கலாம், அல்லது மார்க்கெட்ல ஒரு கடை வச்சிருக்கலாம், உங்களை நம்பி ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம், குடும்பமா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். மனைவியை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது நீ பாத்துக்கணும் விட்டு போகலாம். அந்த மனைவி என்ன பண்ணுங்க, நம்பிக்கையா அந்த வேலையை செஞ்சு காமிக்கணும், பாருங்க நான் பொறுப்பா இருந்தேன், நான் ரெஸ்பான்சிபிளா இருந்தேன், செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய தருணமாக இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்களே, அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குறிப்பா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நிறைய செலவீனங்கள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, ஏன் உங்களுக்கு செலவு வருது அப்படின்னு கேட்டாக்கா, பன்னெண்டுல இருக்கக்கூடிய இரண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருங்க, இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன், முழு சுபராக வரக்கூடியவன். மீன ராசி ஆனாலும், மீன லக்னம் ஆனாலும், முழு சுபராக வரக்கூடியவர் யாருங்க, செவ்வாய் பகவான். இரண்டு ஒன்பதுக்குடையவன் எல்லா செல்வத்துக்கும் எல்லா பாக்கியத்துக்கும் அதிபதி. அந்த இரண்டு ஒன்பதுக்குடைய செவ்வாய் பன்னெண்டுல சனி பகவானுடைய மறைகின்ற பொழுது கஞ்சத்தனம் பண்ணுவார், கொடுக்கறது கஞ்சத்தனம் பண்ணுவார், அவ்வளவு சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து காசு வாங்க முடியாது. அந்த வீட்டுக்காரர் வந்து செலவு பண்ணி அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாரு. இப்ப அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப வீண் விரயங்களை ஏற்படுத்துவார். அப்ப வீட்டுல குடும்பத்துல நிறைய தேவையில்லாத வீட்டு வேலைகள் அமையலாம், வீட்டு ரிப்பேர் பண்றதா இருக்கலாம், மோட்டர் ரிப்பேரா இருக்கலாம், போர் ரிப்பேரா இருக்கலாம், இபி ரிப்பேரா இருக்கலாம், அந்த மாதிரியான நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க, உங்க தொகுதியை கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும், இப்போ அதுக்காக கொஞ்சம் வீண் விரயமா இருக்கும், கீழே உள்ள கூட உங்களுக்கு கவனிக்க வேண்டியதா இருக்கும். அல்லது ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் கீழே உள்ளவங்க சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப வீண் விரயங்கள், எதிர்பார்க்காத வீண் விரயங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக கம்பெனியில ஏதாவது மிஷின் ரிப்பேர் ஆகிடும், கம்பெனியில ஏதாவது ஈபி ஃபால்ட் ஆகும், இல்ல அது ஒரு ஃபயரா இருக்கும், ஏதோ ஒரு சம்திங். அப்ப நீங்களாகவே ஒரு வீண் விரயத்தை செய்வீர்களே ஆனால், அப்போ கண்டிப்பா மற்ற ஏற்பட இருக்கின்ற மற்ற தவறுகளை எல்லாம் நாம தடுத்து நிறுத்தி விடலாம். மீன ராசி என்பது
அப்போ 2:9 கூடிய பாக்கியாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12 மறைவு, 12 மறைஞ்சாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணங்காசுகள் வருமானங்கள் அங்க என்ன கட்டாகும், கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கட்டாகும். அதோடு மட்டுமல்ல, 3-8 உடையவன் அங்கதான் நீங்க கவனிக்கணும். 3-8 சுக்கிரன் அவரும் 12 மறைவு. அப்ப சுக்கிரனால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிறு சிறு லாபங்கள் கிடைக்கும். பெரிய ஒரு ஜாப் பண்றீங்க, ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து பண்றீங்க, ஒரு பல கோடி ரூபா ஒரு லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கோமே. ப்ராஃபிட் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா வரும் அப்படி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. லாபம் மட்டுமே நமக்கு ஒரு 1,00,000 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10,000 கிடைக்கும். அப்ப பெரிய பெரிய விஷயங்கள் கூட சிறு லாபத்துல முடிவடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா சாமி, இப்ப நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அப்படிங்க சொல்றது கரெக்டு. மீனராசி அன்பர்களை என்ன ரெண்டு பேர் முன்னாடி உட்காந்தாங்கன்னா அதான் சொல்லுவாங்க. சாமி நீங்க அக்யூரட்டா சொல்றீங்க சார், கரெக்டா சொல்றீங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடக்குது. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்றேன், பட் அதனால ப்ராஃபிட் வந்து இப்படிதான் அமையும் போல இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், 12 இருக்கக்கூடிய 8 அதிபதி, 12 இருக்கக்கூடிய தனாதிபதி, 12 இருக்கக்கூடிய பாக்யாதிபதி, 12 இருக்கக்கூடிய 3 தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு ஒரு காரணம். இது எல்லாவற்றுக்கும் மேல உங்க ராசிக்கு 7 கேது தனித்து இருக்கிறார். யார் பார்வையும் அங்க கிடைக்கல. யாராவது ஒருத்தராவது அந்த கேதுவை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அந்த அவருடைய செயல்பாடுகள் கண்ட்ரோல்ல வரும். பட் இங்க கேதுவை கேட்பார் இல்லை, அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான். அப்ப மீன ராசி அன்பர்களே, எனக்கு தெரிஞ்சு நிறைய மீன ராசி அன்பர்கள் தேவையில்லாத வீண்பழிகள், தேவையில்லாத அவமானங்கள், தலைமுறைகள், போராட்டங்கள், வாக்குவாதம், நிறைய யுத்தம், நிறைய சண்டை போடுறது இல்லை இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இங்கதான் செய்வேன் அப்படி நிறைய யுத்தங்கள், வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இட பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய நிறைய நம்ம ஒன்னொன்னா மீன ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல ஆரோக்கிய குறைவு மீன ராசி என்பதே உங்க ஹெல்த்தை நீங்க ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சில புத்திசாலிகள்லாம் இருக்காங்க, நம்ம வந்து நான் 10 மாத்திரையே போடல, எனக்கு வந்து ஒழுங்கா இருந்தது, இன்னைக்குதான் நான் மாத்திரையை போட்டேன், மாத்திரை போட்டோன்னே எனக்கு கிடைக்குது அப்படின்லாம் சில புத்திசாலிகள் சொல்லுவாங்க. அப்ப மீன ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்க டேப்லெட்ஸ் எதுவானாலும் ரெகுலரா எடுத்துக்க, அதை பழகிக்கணும். அலட்சியம் இருக்கக்கூடாது, ஆரோக்கியத்துல ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல வண்டி வாகனங்கள்லாம் சென்று வரும்போது ரொம்ப எச்சரிக்கையா, சூரியன் ராகு சும்மா இருக்க மாட்டாரு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியில்லை, அதை கொஞ்சம் இந்த வண்டி வாகன விபத்துகளை கொஞ்சம் வீட்லயே இருந்தாலும் சரிதான், கிளீனிங் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பாதம், அந்த பாதத்திற்கிட்ட மூட்டு அல்லது வந்து இந்த முதுகெலும்புகள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம், குடும்பத்தை பொறுத்தவரையில மீன ராசி என்பர்களே சிறப்பானதாகவே அமையும். மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும், சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்துல வளர்ச்சி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்களேயானால், வளைந்து கொடுத்து செல்வீர்களேயானால், குறிப்பாக குடும்ப பெண்கள், குறிப்பாக குடும்ப பெண்கள் அந்த கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்குமேயானால், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமேயானால், கணவனை புரிஞ்சு நடந்துட்டீங்களேயானால், நிச்சயமா மகிழ்ச்சியான இல்லம் அங்கே ஏற்படும். அப்ப உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், ஆரோக்கியத்தினால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்துல அந்த மன பயம், மன குழப்பங்கள் மற்றும் ஒரு சில இண்டிகேஷன்ஸ், அதாவது 8 பாவம் சம்பந்தப்பட்டது அல்லது வைப்பு தோஷங்கள், மாந்திரிக தோஷங்கள், அதாவது மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரியான ஒரு ஃபியர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ மீன ராசி என்பர்களே, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். எச்சரிக்கை தேவை என்பது தான் இந்த மார்ச் மாதம் உணர்த்துது. இப்போ நாம் சொல்ல விஷயங்களை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதோடு மட்டுமல்ல, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது,
ஸோ என்ன ட்ரபுளில் நீங்கள் இருக்கிறீங்க, இது எப்போ கிளியர் ஆகும், இதை போல எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்களை தெரிந்து அதை செய்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.